நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து கருப்பாதி டேமை பற்றி பார்க்க போகிறோம். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, கடையலூர் பக்கத்தில் சொக்கம்பட்டிங்கிற கிராமம் இருக்குது, சரிங்களா? அது பக்கத்தில் எக்ஸாக்டாக 8 கிலோமீட்டரில் வந்து நம்ம கருப்பாநதி டேம் இருக்குது. இது ரொம்ப இயற்கை ரம்யமான பகுதி, சரிங்களா? இதுக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வருது. இப்போ தண்ணி அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது கருப்பாநதி டேமில். வாங்க, வீடியோவில் என்ன இருக்குது, ஏது இருக்குது, அதோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க நண்பர்களே. நண்பர்களே, இப்போ வந்து நம்ம சொக்கம்பட்டி ரோட்டிலேருந்து கருப்பாநதிக்கு போகிற ரோட்டில் ஜாயின் ஆகிட்டோம். நம்ம அங்கேருந்து நம்ம கருப்பாநதி ரோட்டுக்கு, கருப்பாநதி அணைக்கு போய்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா? இப்போ இப்போ ரோடு வந்து நம்ம ஆக்சுவலாக பைக்கு கார் நம்ம இதில் வந்து போய்க்கலாம். இது விவசாயிகள் எல்லாருமே இந்த ரோடு தான் யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? பார்க்கவே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே க்ரீனரியாக இருக்கும். அது பார்க்கவே ரொம்ப ரம்யமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மரங்கள் வந்து ரெண்டு சைடுமே நம்மளுக்கு வந்து ரோட்டோட இரண்டு பக்கங்களுமே மரங்கள் வந்து நல்லா ரொம்ப அதிகமாக இருக்கும், சரிங்களா? இது வந்து வெயிலை வந்து நம்மளுக்கு அவாய்ட் பண்ணி நல்ல நிழலை தரும், சரிங்களா? இப்போ நம்ம கருப்பாநதி ரோட்டு பக்கம் வந்துட்டோம், அணை பக்கம் வந்துட்டோம், சரிங்களா? நீ பாருங்களேன், இங்கேருந்து பார்க்குறோம் நாங்கள். ஐ மீன் எப்படி போயிருக்குன்னு பாருங்களேன். கருப்பாநதி மேலே அந்த மலைகளோட அந்த பனி மூட்டங்கள் வந்து அப்படியே நகர்கிறது, அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம டேம் பக்கம் வந்துட்டோம், சரிங்களா? தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக, எவ்வளோ அதிகமாக போகுதுன்னு பாருங்கள், சரிங்களா? எவ்வளோ அதிகமாக போகுதுன்னு பாருங்கள். இப்போ உள்ளே போகலாம், உள்ளே போய் நான் பார்க்கலாம், சரிங்களா? சூப்பராக இருக்கும். நாங்கள் பாருங்கள், ஆக்சுவலாக டேமில் திறந்து விட்ருக்காங்க, ஷட்டர் திறந்து விட்ருக்காங்க, அதனால தான் தண்ணி அதிகமாக வருது. நாங்கள் போய் பார்க்கலாம், சரிங்களா? இது வந்து சின்ன பிள்ளைங்களாம் நான் விளையாடுறதுக்கு வைப்பாங்க, சின்ன பிள்ளைங்களாம் விளையாட போகிறாங்க, சரிங்களா? இது ஆக்சுவலாக நம்ம இந்த கருப்பாநதி அணை இதோட சின்ன ஹிஸ்ட்ரி என்னென்னா, இது எப்போது கட்ட ஆரம்பித்தாங்கன்னா 1971 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது கட்டி முடிக்கிறதுக்கு வந்து 6 வருஷம் ஆச்சு, சரிங்களா? 1977 வந்து நம்ம மக்களுக்கு, விவசாய மக்களுக்காக பயன்பாட்டுக்கு திறந்து விடுறாங்க, சரிங்களா? இது வந்து தமிழ்நாடு பொதுப்பணித்துறையால் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. இது வந்து ஆக்சுவலாக இது இந்த கருப்பாநதி அணையால் வந்து நம்ம கடையநல்லூர் அதை சுற்றி உள்ள விவசாயிகள், அதில் உள்ள குளங்கள் எல்லாம் வந்து நீர்ப்பாசன வசதி வந்து பெறுறாங்க, சரிங்களா? பாருங்கள், ரெண்டு ஷட்டர்லையும் தண்ணி திறந்து விட்ருக்காங்க, சரிங்களா? இவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள், தண்ணி அதிகமாக போகுது, ரொம்ப க்ரீன் ஏரியா இருக்குது பாருங்கள். மேற்கு தொடர்ச்சி மலை அந்த பனிக்கூட்டங்கள்லாம் வந்து எப்படி நகருதுன்னு பாருங்கள், அழகாக உள்ளது, சரிங்களா? இந்த ரெண்டு ஷட்டர், இந்த ரெண்டு ஷட்டர்லேருந்து தான் தண்ணி திறந்து விடுவாங்க. இது மூலமாக தான் வந்து தண்ணி வந்து மற்ற ஏரியாவுக்கெல்லாம் போகுது. பார்க்கவே ரொம்ப இனிமையாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த கற்பனையோட மேலே போக முடியல, மேலே டாப்பில் போக முடியல, ஏன்னா வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கனால நம்ம வந்து மேலே போக முடியல. ஆக்சுவலாக வந்து இதோட மொத்த நீளம், இந்த அணையோட மொத்த நீளம் வந்து 890 மீட்டர். அப்புறம் வந்து அணையின் கொள்ளளவு வந்து 185 மில்லியன் கன அடி. இதோட உயரம் வந்து 72 அடி, சரிங்களா? இந்த இது வந்து ஷட்டர், 3வது ஷட்டர் ஆக்சுவலி. அந்த 2 ஷட்டர் போக அடுத்த ஷட்டர், இதில் வந்து நம்ம குளிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து இது பயன்பாட்டு கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு பார்க்கலாம், பட் வந்து குளிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு அனுமதி இல்லை, சரிங்களா? மாலை வந்து ஈவினிங் டைத்தில் வந்து 5 மணிக்கு மேலே வந்து போகாமல் இருக்கிறது நல்லது, ஏன்னா வந்து யானைகள் இந்த மாதிரிலாம் வந்து நடமாடும், அதனால் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது, சரிங்களா? அப்புறம் வந்து இது எங்கே போய் சேருதுன்னா, நமக்கு அப்படியே வந்து கருப்பாநதியிலிருந்து வந்து 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு பக்கம் அப்படி போய் ஊர்மேலையன் அணைக்கட்டு பக்கத்தில்
சாம்பூர் வகை பகுதியில் அனுமன் நதினு இருக்குது, அங்கே தான் போய் சேருது. சரிங்களா, இதுதான் போகுது. இது வந்து தென்மேற்கு வடகிழக்கு பருவமழையினால நம்மளுக்கு வந்து இந்த கரப்பானைக்கு வந்து தண்ணி அதிகமாக கிடைக்கும். ஓகே நண்பர்களே, நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.